இன்றைய பாசுரம் 16 பாட்டு நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ் திறவாய் என்ன அவர்களை எழுப்பக்கூடிய ஆச்சரியமான பாசுரம். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலடப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேசநிலக்கதவம் நீக்கு ஏலோர் எம்பாவாய். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, நாயகன் கண்ணனே எங்களுக்கு நாயகன், ஆனால் அந்த நாயகனையே பெற்று கொடுத்தவர் யார்? நந்தகோபாலன் தான். அப்போ அவர் தான் முதல் நாயகன். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே, வாயிலில் கொடி கட்டப்பட்டிருக்கிறது. எந்த கோவிலுக்கு போனாலும் துவஜஸ்தம்பம் கருடக்கொடி இருக்கும். அதே போல விதானம் இங்கைக்கும் அங்கைக்குமாக தோரணம் கட்டப்பட்டிருக்கும். அதை போல கண்ணன் திருமாளிகையிலையும் கட்டப்பட்டிருக்கு. கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ் திறவாய், மணிகளெழுத்திய கதவை திற. கண்ணனிடத்தில் ஆசையுடைய கதவுகள் சட்டென்று திறக்காது, நீ பார்த்து கதவை திறந்து விடு. ஆக பாட்டு தொடக்கமே நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ் திறவாய். ஆயர் சிறுமியரோமுக்கு ஆனால் அந்த துவாரபாலகன் லேசில் தரப்பதாக இல்லை. அதேபடி கண்ணனுக்கு ஒவ்வொரு நாளும் ஆபத்து, கம்சன் ஒவ்வொரு அசுரனையாக அனுப்பி வைக்கிறான். ஆகவே அப்படி சட்டென்றெல்லாம் கதவை திறக்க முடியாது என்று அவர் மறுத்து விடுகிறார். அப்போ இவர்கள் பதில் சொல்கிறார்கள், நாங்கள் என்ன அசுரர்களா, கம்சனால் ஏவப்பட்டா வந்தோம். ஆயர் சிறுமியரும் நாங்கள்லாம் ஆய்குலத்து பெண்டிராயித்தே. அதுக்கு உள்ள இருக்கிறவர் சொல்றார், இதே போல ஒரு கோகுல பெண்ணாக வேஷம் அணிந்து கொண்டுதான் பூத்தனை வந்தாள். ஆனால் விஷப்பால் கொடுக்க பார்த்தாள், அதனால் ஆய்ச்சி வேஷத்தில் வந்திருக்கிறீர்களோ என்னமோ, உங்களை நம்ப மாட்டேன் என்று மீண்டும் சொல்லிவிட்டான். ஆயர் சிறுமியரோமுக்கு பூத்தனை வயசானவள்னா, நாங்கள்லாம் சின்ன பெண்கள், நாங்கள் என்ன விஷம் கொடுக்கவா வந்தோம், கண்ணனை அமிர்தமாக வாழ்த்தி போக வந்தோம். ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், ரெண்டு பேரும் போன்னு எங்களை விரட்டுறீர்களே, இதே கண்ணன் எங்களோட விளையாடி கொண்டிருந்த காலமுண்டு. அப்போ மணிவண்ணன் என்ன தெரியுமா சொன்னார், என் வீட்டு கதவுகள் எப்பவுமே உங்களுக்கு திறந்திருக்கும், தாராளமாக வாங்கோ, உங்களால் தான் நான், நீங்கள் இல்லாமல் நான் கிடையாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அரை பறை மாயன், பறை புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடிய மாயன், அரை பறை மாயன் மணிவண்ணன், அவன் திருமேனியை பார்த்தாலே நீலரத்தனத்தை போல இருக்கிறது. நென்னலே வாய் நேர்ந்தான், நல்ல நேரம் நேற்றே, எப்போது என்னிடத்திலே எங்கள் உதவியை எதிர்பார்த்திருந்தானோ அப்போது. இப்போ ஒருத்தர் உதவியை நாம் எதிர்பார்த்துருக்கோம், அப்போ நான் வேண்டியதெல்லாம் பேசுவோம், எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்லிப்போம், ஆனால் காரியம் முடிந்த உடனே சட்டுன்னு விலகி வந்துட்டால். அதை போல தான் இங்கே நடக்கிறது. ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், அந்த கண்ணன் எங்கள் காலில் கிடந்த நாள் உண்டு. இப்போ நிலைமையை பார்த்தியா, நாங்களெல்லாம் உன் காலில் கிடக்கிறோம், ஆனாலே மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம், நாங்கள் ஒன்று எதையும் எதிர்பார்த்தெல்லாம் வரல, தூய்மையோடு வந்திருக்கிறோம். இதுதான் அஞ்சாம் பாட்டிலும் சொன்னால், தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, அங்கும் ஒரு தூய்மை சொல்லப்பட்டது, இங்கும் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான், இங்கு மீண்டும் தூயோமாய் வந்தோம்னு சொல்லுகிறாள். என்ன தூய்மை! இரண்டு பாடல்களில் ஐந்தாம் பாட்டிலும் 16 பாட்டிலும் ரெண்டிடத்திலையும் தூய்மை சொல்லப்பட்டுள்ளதே, என்ன தூய்மை எனில், பெருமானை நாம் அடையப் போகிறோம், அவராலேயே அவர் அடைவோம், எத்தத்தையும் எதிர்பார்க்க மாட்டோம், உன் திருவடிகளையே தஞ்சம், இதைத் தவிர மற்றொரு புகழ் எனக்கு கிடையாது, இந்த உறுதி இருந்ததுனால் அதுதான் முதல் தூய்மை, வேற எத்தையும் நாம் பற்ற மாட்டோம், உன் திருவடிகளையே பற்றுவோம், இது ஒரு உறுதி. அடுத்தது, அப்படியே திருவடியை பற்றினாலும் வேற எதையும் கேட்க மாட்டோம், உன்னிடத்தில் உன்னையே வேண்டுவோம், உங்ககிட்ட இன்னொன்று இதை கொண்டா அதை கொண்டா, இதை சரிப்படுத்து அதை சரிப்படுத்து கேட்க மாட்டோம், அதைத்தான் நீயே கொடுத்து விடுகிறாயே, யாராருக்கு எத்ததை கொடுக்க வேணுமோ கொடுத்து விடுகிறாய், நாங்கள் மாற்றி ஒரு நாளும் கேட்க மாட்டோம். அப்போ ரெண்டும் தெரிஞ்சது, ஒரு தூய்மை கண்ணனிடத்தில் வேறெதையும் எதிர்பாராமை, மற்றொரு தூய்மை கண்ணன் திருவடிகளை தவிர வேறு தஞ்சமே கிடையாது என்றிருத்தல். இதுவே தான் வழி, கண்ணா உன் திருவடிகள் தான் வழி, இந்த வழியை பற்றி எங்கே சேரப்போகிறோம், உன் திருவடிகளையே அடைந்து தொண்டு புரிந்து கொண்டு இருப்போம் என்று தான் ரெண்டுமே. அப்போ ரெண்டு பாட்டில் இருக்கிற தூய்மைக்கும் உபாயாந்தர சம்பந்தமே இல்லை, வேற எந்த சாதனத்தையும் பற்ற மாற்றோம், நீ தான் சாதனம். சரி, உன்னை சாதனமாக பற்றி வேறேதான் கேட்போமா,
ஒன்றையும் கேட்க மாட்டோம், உன்னிடத்தில் உன்னையே தான் வேண்டுவோம். என்ன ஆச்சரியமான கருத்து! அவனாலே அவனை அடைவோம், பகவானால் அடைவோம், பகவானை அடைவோம். எதை அடைவீர்கள்? பெருமானை அடைவோம். எதனால் அடைவீர்கள்? பெருமானால் அடைவோம். இதைத்தான் ஆண்டாள் குறிப்பிடுகிறார், தூயோமாய் தூயோமாய். எங்கள்கிட்ட இருக்கிற தூய்மை வேற எதையும் எதிர்பார்க்க மாட்டோம். தூயோமாய் வந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்து நாம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இதெல்லாம் அஞ்சாம் பாட்டில் சொன்னாள். இங்கு சொன்னது, தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான். நாங்களெல்லாம் தூயமாக வந்தோம், துயிலழப்பாடுவான். எதற்கு வந்தாயின்னு கேட்கிறாயா? நாங்கள் திருப்பள்ளி அடித்து பாட வந்தோம். பெருமான் தூங்கி கொண்டிருக்கிறார், அவரை எழுப்ப வேண்டும். கௌசல்யா சுப்ரஜாராமன் விஸ்வாமித்திரர் பாடினா போலே தூய தமிழில், இனிய தமிழில் நாங்கள் பாடுவதற்கு வந்தோம். தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான், வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே. மாற்றுதல்னா போ, இங்கே வர வேண்டாம் அப்படின்னு வாயால் திரும்ப திரும்ப போன்னு சொல்லாதே. பெரியவர்கள் வாயில் போர், வேண்டாம், இல்லை என்று வரவே கூடாது. வாருங்கோள், இருக்கிறதே பெற்றுக்கொண்டுங்கோள் என்று கனிவோடு சொல்ல வேண்டாமா? அதனாலே போன்னு சொல்லாதே. நீ வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே. அம்மா, நீ நேசநிலை கதவம் நீக்கு, இந்த கதவுகளை நீ திறந்துவிடு. வாயில் காப்போன் யோசித்தார், பெண்கள் நல்ல குழந்தைகளாக இருக்கார்கள், கண்ணனிடத்தில் உண்மையான அன்போடு வந்திருக்கார்கள், அதனால் ஒன்றும் கண்ணனுக்கு ஆபத்தில்லை. புரிந்து கொண்டான், சரி சரி, கதவை வெறுமல் தான் சாத்தி வைத்திருக்கிறேன், நீங்களே தள்ளினால் திறந்துவிடும், திறந்து கொண்டு வாருங்கள். அதுக்கு குழந்தைகள் பதில் சொல்கிறார்கள், நாங்களா திறக்க மாட்டோம், இது கண்ணனிடத்தில் நேச நிலை கதவம், கண்ணனிடத்தில் இதுகளுக்கு நேசம் உண்டு, பாசம் உண்டு. அதனாலே யாரானு தப்பாக பிடிக்காதவர்கள் திறந்துட்டா அவர்கள் முகத்திலேயே அடிக்குமா? வெடிக்கா சொல்லணும்னா ஒரு பக்க கதவுலே தள்ளுன்னு போட்டிருக்கா, இன்னொரு பக்க கதவு இழுன்னு போட்டிருப்பா. நம்ம இழுன்னு போட்டதை தள்ளினோ நம்ம முகத்திலே அடிக்கும், தள்ளுன்னு போட்டதை இழுத்தோம் நம்ம முகத்திலே வந்து மோதும். அதை போல் அந்த ஊரில் இருக்கிற அந்த கதவுகள்லாம் கண்ணனிடத்தில் இருக்கிற ஆசையாலே யாரேனும் உள்ளே வந்துவிட போகிறார்களே என்பதற்காக ஜாகிரதையாக இருக்குமா? அதனால் நாங்கள் திறக்க மாட்டோம், நீ நேசநிலை கதவம் நீக்கு, இந்த கதவுகளுக்கெல்லாம் கண்ணனிடத்தில் நேசம் உண்டு, நாங்களாக திறக்க மாட்டோம், நீ நீக்கு. இந்த இடத்துல நீ நீக்குன்னு சொன்னதுனாலே யார் வாசல் காப்பவனோ அவர் நீக்கித்தான் உள்ளே செல்ல வேண்டும். அப்படின்னால் நாம் பெருமானை கிட்ட வேண்டுமானால் நம் ஆச்சாரியர்கள் வழிகாட்டத்தான் போக வேண்டும். நம் ஆச்சாரியர்கள் தான் இங்கே நாயக்கர்கள். ஏன் ராமானுஜராகிற ஆச்சாரியனையே நாயக்கன் இந்த போஷரத்தில் சொல்கிறாள் என்றும் கூறலாம். அப்போ ஆச்சாரியன் பார்த்து இதோ பெருமான் அவர் திருவடிகளை காட்டினால் அப்போது தான் பற்ற வேண்டும். அர்ச்சகர் பார்த்து நமக்கு தரிசனம் பண்ணி வைத்தால் அப்போ தான் சேவிக்கணும், நாமாவா பண்ணிட முடியும்? அதனால தான் நீ நேசநிலை கதவம் நீக்கு, ஆச்சாரியர்கள் உபதேசத்தை பெறணும், அவர்கள் வழிகாட்ட வேண்டும், அந்த வழியில் பின்தொடர்ந்து நடந்துதான் பெருமானை அடைய வேண்டும். சரணாகதிங்கிறதே ஆச்சாரியன் மூலமாகத்தானே பண்ணப்படுவது. குரு இல்லாமல் பெருமானை கிட்ட முடியுமா? முதலில் குரு, அடுத்தது மகாலட்சுமி தேவி, அதுக்கப்புறம்தான் பெருமான். இதுதான் பரமனை பற்றும் முறை. இந்த முறையறிந்த ஆண்டாள் விண்ணோர்களைப் போலே முதல்ல வாசல் காப்பவனை கூப்பிட்டாள், பணிந்தாள், இதோ நீ நேசநில கதவம் நீக்குன்னு சொல்ல துவாரபாலகன் க்ஷேத்திரபாலகன் கதவை திறந்து விட்டான். ஆண்டாள் உள்ளே போகிறாள். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான், வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேசநிலை கதவம் நீக்கு, ஏலோர் எம்பாவாய். நாளை பார்ப்போம்.